வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒன் ஸ்டாப். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம சேனலில் ரொம்ப மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஈவன் நேத்தி நான் வந்து லைவ்ல வந்தேன் இல்லையா, நம்மளுடைய அந்த 50,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணினதுக்காக அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நேத்தி நான் வந்து ஐ ஹேட் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு லைவ் செஷன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட இருந்தது. அதுலேயும் நிறைய பேர் கேட்ட ஒரு ரிக்வெஸ்டட் வீடியோ தான் இது. அதாவது பெண்களுக்கு மெயினாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ங்க பெரிய மார்பகங்கள், வெயிட் ஏறினதுனாலேயோ இல்லை வேறு சில காரணங்களாலேயோ வந்து மார்பகங்களுடைய சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சில பேருக்கு வந்துட்டு அது தொங்குற மாதிரி இருக்குது, ரொம்ப சாகிங் பிரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம் நிறைய பேர் இப்போ ஃபேஸ் பண்ணுறாங்க. பெரியவங்கன்னு மட்டும் இல்லாமல் ஈவன் டீனேஜர்ஸ் லெவல்லையே கூட இது வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து பிரெஸ்டுடைய சைஸையும் குறைச்சி அதே சமயத்தில் அது நல்லா ஃபிட்டாக நல்லா எடுப்பாக இருக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு என்ன எக்ஸசைசஸ் இருக்குது, அதுக்கு உண்டான டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம எக்ஸசைஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு மெயினான ரீசன் என்னன்றதை பார்த்துடலாம். இதுக்கு வந்து மெயினான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒபிசிட்டி தாங்க. ஓவர் வெயிட்டாக இருக்கிற போது எல்லா இடத்துலையுமே ஃபேட் டெபாசிட்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி விமனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மார்பகங்கள் ஃபுல்லாகவே வந்து அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்ற ஃபேட் டிஷ்யூஸால தான் ஆனது. ஸோ இந்த மாதிரியான ஃபேட் டெபாசிட்ஸ் வந்து உடம்பு ஃபுல்லாக எல்லா இடமும் டெபாசிட் ஆகும்போது அது நம்மளுடைய மார்பகங்கள்லையும் ரொம்ப ஜாஸ்தியாக டெபாசிட் ஆகிறதுனால அது வந்து பார்க்குறதுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு சைஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இதுக்கு இன்னும் சில காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஹெரிடிட்டரி, நம்மளுடைய ஜெனட்டிக்ஸ் காரணமாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, அந்த ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸ் அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதனாலேயும் இருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது ராங்கான பொசிஷனில் இருக்கிறது, நம்ம வந்து அப்படியே தூக்கத்தில் இஷ்டத்துக்கு படுத்துட்டு அதாவது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டு அப்ரைட்டாக இருந்துட்டு ஃபீட் பண்ணுற போது வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி இல்லாமல் வேறு பொசிஷன் தப்பாக இருக்கும்போது அதனால் கூட ஏற்படலாம். இதில் வந்து இன்னும் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தவறான உள்ளாடைகள், அதாவது பிராவோட சைஸை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்காமலேவே ஒரு ப்ராப்பர் ஃபிட்டிங்காக இருக்கக்கூடிய பிரா போடாததும் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது நாளடைவில் வந்து அந்த சாகிங் பிரெஸ்ட்டுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் இன் அ குட் பிரா. பிரா வாங்கும் போது வந்து நம்ம சிலது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்ததுன்னா கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன உங்கள் சைஸ் என்னன்றதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முறையான ஒரு கடையில் வந்து யார் உங்களுக்கு நல்லா கைடு பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இடத்துல போயிட்டு நீங்கள் உங்களோட சைஸை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபிட்டிங்காக இருக்கக்கூடிய ப்ரா இது பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணும் போதும் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் ப்ரா வேர் பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து உங்களுடைய அந்த மார்பகங்களுக்கு அந்த தேவையான சப்போர்ட் அதில் தான் இருக்கும், இது ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த மாதிரி ப்ராவை வந்து வாஷ் பண்ணுறதை பற்றியும் சொல்கிறேன். வாஷிங் மிஷினில் வந்து கூடுமான வரைக்கும் அதெல்லாம் நீங்கள் துவைக்காமல் தனியாக கையால் வந்து துவைச்சிட்டு ரொம்ப வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ தட் அது வந்து சீக்கிரமாக லூஸ் ஆகி தொஞ்சு போய் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஆகாது, பிராவோட லைஃப் வந்து ஜாஸ்தி இருக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வந்து உங்களுடைய பிரெஸ்ட் வந்து சாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இதெல்லாமும் பண்ணுங்கள். அடுத்து இப்போ நம்ம நான் சொல்லக்கூடிய இந்த எக்ஸசைசஸ் இது வந்து ப்ராக்டிக்கலாக ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கும். நான் சூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறதே வந்து பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் எக்ஸசைசஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸை 1 மினிட்டுக்கு வந்து நீங்கள் என் கூடையே சேர்ந்து பண்ணுற மாதிரி தான் நான் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்கேன். 1 மினிட் ஈச் எக்ஸசைசஸ். எதுக்காக இந்த 1 மினிட் ராதர் தேன் ஏன் நான் கவுண்ட் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மினிட்ஸில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஒரு கான்ஷியஸாக ரொம்ப வந்து இத்தனை கவுண்ட் அத்தனை கவுண்ட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், ரெண்டாவது வந்து 1 மினிட் தானே இது முடிஞ்சிரும் அப்படின்ற ஒரு சென்ஸ் வந்து நம்ம மனசில் இருக்குது. ஸோ நம்மளால் இன்னும் வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இது பர்சனலாக எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும், அதனால தான் நான் வந்து 1 மினிட்டுக்கு நான் அந்த எக்ஸசைசஸ் கொடுத்துருக்கேன். உங்களால் முடிஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 1 செட் இல்லை 2 செட் இதை பண்ணி பாருங்க. அப்புறம் வேணும்னா உங்களுக்கு இது வந்து ஒரு 4-5 நாள் இல்லை 1 வாரத்தில் எக்ஸலண்டான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்துட்டு பிரெஸ்டோட சைஸும் வந்து குறையறது தெரிய ஃபீல் பண்ண முடியும் உங்களால். அதே மாதிரி பிரெஸ்ட் வந்து நல்லா சாக் ஆகிருக்கிறதுலாம் வந்து நல்லா லிஃப்ட் ஆகிட்டு நல்லா ஃபிட்டாக இருக்கிற ஒரு ஃபீலிங்கும் உங்களால் உணர முடியும். இதை வந்து கூடவே நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு வேணுமோ அவ்வளோ நாள் இது தாராளமாக பண்ணலாம், ரொம்பவே சேஃபான எக்ஸசைசஸ் தான். இப்போ வாங்க நம்ம எக்ஸசைசஸ் என்னென்னன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஓப்பன் ஆர்ம்ஸ். இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நின்றுக்கோங்க, பேக்கை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இப்போ இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி கைகள் ரெண்டையும் முன்னாடி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் 90 டிகிரியில் நேராக இப்படி வச்சுக்கணும் ஃபேஸ்க்கு நேராக. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு விரிக்கணும், எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது வெளியில் வந்துட்டு நல்லா வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். உங்களுக்கு வந்து கிரவுண்டுக்கு பேரலாக இருக்கிற மாதிரி பண்ணணும். இது வந்து 1 மினிட்டுக்கு நீங்கள் பண்ணுறீங்க.
இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி அப்படியே இது என் கூட பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஆன் பண்ணிவிட்டு அப்படியே யூ கேன் டூ வித் மீ. இந்த ஸ்டைலில் தான் இருக்குது. 1 மினிட்டுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. நல்லா வந்து இது ஆரம்பித்த போதே வந்து அந்த ஒரு பேர்ன் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் கைகளில். உங்களுடைய அந்த பிரெஸ்ட் மசில்ஸ்லேயும் வந்து நல்லாவே அந்த ஒரு புல் தெரியும். அது ஆக்டிவேட் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுடைய வயிறு, உங்களுடைய ஆப்ஸையும் உங்கள் பின்பக்கமும், பட் இது ரெண்டையுமே வந்துட்டு டைட்டன் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு ஒரு ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்க. அது செகண்ட் எக்ஸசைஸ் செஸ்ட் ப்ரெஸ். இப்போ இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி கையை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. நல்லா 90 டிகிரியில் இருக்கணும். அண்ட் வந்து இது மிஷினில் பண்ணுற மாதிரியே தான், பட் இங்கே உங்கள் பாடி வெயிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த சைட்ஸுக்கு கரெக்டாக வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணணும். ஜஸ்ட் ஷோல்டரை தாண்டி கூட கொஞ்சம் பின்னாடி அளவுக்கு நான் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே பண்ணுங்கள். இது ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கும். இதுவும் வந்து உங்கள் பிரெஸ்ட்டை வந்து ஃபர்ம் பண்ணுறதுக்கும் லிஃப்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான எக்ஸசைஸ் இது. நீங்கள் வெயிட்ஸ் வேணும்னா இது வச்சுக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சு இது பாடி வெயிட் வச்சு பண்ணும் போதே ரொம்ப சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் உங்களுடைய கோரை வந்து டைட்டன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆப்ஸ் அண்ட் உங்கள் பட் ரெண்டையுமே வந்து டைட்டன் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எல்லா எக்ஸசைஸுமே வந்து ரொம்ப இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து 1 மினிட்டுக்கு பண்ணுறீங்க நீங்கள். தேர்ட் எக்ஸசைஸ் ஷோல்டர் ப்ரெஸ். நான் வந்து இங்கே 2 kg டம்பிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன். உங்ககிட்ட டம்பிள்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு ரெண்டு சைடும் ஃபில் பண்ணிவிட்டு அதை கையில் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கும். நம்மளுடைய அந்த பிரெஸ்ட்டை வந்து சாக் பண்ணிட்டுருக்கிற பிரெஸ்ட்டை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் ஆல்சோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த எக்ஸசைஸும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இதை பண்ணும்போது இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரியே அந்த பொசிஷன் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு பண்ணுங்கள். அண்ட் மெயினாக வந்து மைண்ட் மசில் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் செஸ்ட் மசில் மேலே உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும். உங்கள் மைண்ட் வந்து அதில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த மசில் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஆக்டிவேட் ஆகும். ஸோ செஸ்ட் மசில்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கைகளை மேலே உயர்த்துறீங்க. அப்படி தான் நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃபோர்த் எக்ஸசைஸ் ஷோல்டர் சர்க்கிள்ஸ். இது வந்து யோகாலையும் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான். இது ரொம்ப நல்ல பெனிஃபிஷியலாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி உங்கள் ஷோல்டரில் உங்களுடைய கைகளை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் மேக் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வந்து 30 செகண்ட்ஸ் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து பேக்வேர்டில் போகிறேன், அதுக்கு அடுத்தது 30 செகண்ட் ஃபார்வர்டு. நீங்கள் எப்படி கம்ஃபர்டபுளோ அப்படி பண்ணலாம். ஸோ டோட்டல் 1 மினிட்டுக்கு இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணணும். இது பண்ணும்போதுமே உங்களுக்கு கைகளில் வந்து ரொம்பவே நல்லா பேர்ன் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவும் பண்ணும்போது உங்கள் செஸ்ட் மசில் மேலே உங்கள் ஃபோக்கஸ் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். ஃபிஃப்த் எக்ஸசைஸ் சூப்பர்மேன் ஹோல்டு. இப்போ இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி கவுந்து படுத்துக்கோங்க. படுத்துட்டு நல்லா மூச்சை உள்ளே இழுத்துட்டு லிஃப்ட் பண்ணணும். உங்களுடைய கால்கள் ரெண்டையும் வந்து தரையிலேருந்து நல்லா மேலே உயர்த்திக்கணும். அதே மாதிரி உங்களோட கைகள் நேராக ஸ்ட்ரெயிட்டாக இருந்துட்டு கையும் வந்து எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வந்து லிஃப்ட் பண்ணிக்கோங்க தரையிலேருந்து. ஸோ இதே பொசிஷன் நீங்கள் வந்து உங்கள் வயிற்று பகுதி மட்டும்தான் வந்து தரையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் ஒரு பொசிஷனில் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ அளவுக்கு ஹோல்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லது வந்து 1 மினிட்க்கு பண்ணுறது. பட் முடியலன்னா நடுவில் ஒரு பாஸ் எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து இன்னொரு டைம் வந்துட்டு இதே மாதிரி லிஃப்ட் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. மூச்சு வந்து நார்மல் ப்ரீதிங் நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம். மூச்சு அடக்கணுன்றது அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் சூப்பர்மேன் லிஃப்ட். இப்போ முதல்ல படுத்திருந்த அதே பொசிஷன்லேயே இப்போ உங்கள் கையை வந்து இங்கே வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி சைடில் கரெக்டாக வச்சுட்டு இப்போ உங்கள் பாடியை ஒரு டைமும் லிஃப்ட் பண்ணிவிட்டு இறக்குறீங்க.
இது மாதிரி 1 மினிட்க்கு பண்ணனும். இது பண்ணும்போது உங்களுடைய கோர் உங்களுடைய ஆப்ஸ் வந்து டைட்டன் பண்ணி வச்சிட்டு பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். பேக்குக்குமே இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு இந்த எக்சர்சைஸ் ரொம்ப உதவியா இருக்கும். அண்ட் இது பண்ணும்போது உங்கள் செஸ் மசில்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி மேலே லிஃப்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் மைண்ட் வந்து செஸ்ட் மசில்ஸில் தான் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். செவன்த் எக்ஸசைஸ் செஸ்ட் ஃப்ளை. இந்த எக்ஸசைஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, ஆனால் இது பண்ணும் போதே பயங்கரமாக கையிலெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த பேர்ன் தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் இது வந்து உங்களுடைய பிரெஸ்ட் சைஸை குறைக்கிறதுலையும் அதை டோன் பண்ணிவிட்டு நல்லா லிஃப்ட் பண்ணுறதுலையுமே ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு எக்ஸசைஸ். இதை நின்றுட்டும் பண்ணலாம். நான் வந்து இங்கே காட்டியிருக்கிறது வந்து இதை நான் லை டவுன் பொசிஷனில் காட்டியிருக்கேன். இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கைகளை வந்து சைடுக்கு கொண்டு போயிட்டு திரும்பவும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து 90 டிகிரிக்கு கொண்டு வரோம். இதில் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வெயிட்ஸ் அந்த வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுட்டு கூட பண்ணலாம். பட் அது இல்லாமலேவே இது பயங்கர எஃபெக்டிவாக இருக்குங்க. ட்ரஸ்ட் மீ, இது பண்ணும்போது வந்து உங்களால் அந்த பேர்னை வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். உங்கள் கோரை டைட்டன் பண்ணிவிட்டு செஸ்ட் மசில்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்களோட கையை இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். நம்மளோட ஃபைனல் எக்ஸசைஸ் கோப்ரா பேபி போஸ். இது வந்து ஒரு பாப்புலரான யோகா தான். இது யோகா பொசிஷன். இது ரொம்ப ரொம்ப பேக்கை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கும் நம்மளை செஸ்ட் மசில் டோன் பண்ணுறதுக்கும் சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் இது. இதில் காட்டியிருக்கிற மாதிரி இப்போ நான் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கையை மேலே இது பண்ணுறது புஜங்காசன் மாதிரி பொசிஷன். அதுக்கப்புறம் இந்த பேபி போஸ், குழந்தைங்க எப்படி படுக்குமோ அந்த போஸ். ஸோ இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி இந்த ரெண்டு போஸையுமே நீங்கள் வந்து ஒரே எக்ஸசைஸில் நம்ம இணைச்சிட்டு பண்ணுறோம். அதுதான் இது. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பண்ணும்போது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் பண்ணலாம் இந்த எக்ஸசைஸை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வீட்டிலையே இருந்துட்டு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கட்டாயமாக பண்ணி பாருங்கள். மினிமம் ஒரு 2 செட்டாவது பண்ணுங்கள். ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்குங்க. 1 வீக்கில் உங்களுக்கு தாராளமாக வந்து ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது கம்ப்ளீட் ரிசல்ட்ஸுன்றது இல்லை, உங்களுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இந்த ஒர்க் அவுட்ஸை உங்கள் ரெகுலர் ஒர்க் அவுட்ஸோடு சேர்ந்துட்டு இதையும் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி வந்து வார்ம் அப் பண்ணிவிட்டு கடைசியில் கூல் டவுன் எக்ஸசைசஸ் இதையும் கட்டாயம் பண்ணுங்கள். என்னோட ஃபுல் பாடி ஒர்க் அவுட் இந்த வீடியோவில் வந்து நான் வார்ம் அப் எக்ஸசைசஸ் கொடுத்துருக்கேன். அதை ரெஃபர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். நீங்கள் புதுசாக இருந்தால் பண்ணி பார்த்துட்டு இதோடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை கட்டாயம் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரோடையும் ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ சுஜாதா.